தூத்துக்குடியில் சிலம்பக்கலையை ஊக்குவிக்கும் வகையில் மாநில அளவிலான சிலம்பாட்ட போட்டி 200 மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். தூத்துக்குடியில் தேவராஜ் சிலம்பாட்ட பள்ளி சார்பில் சிலம்பக்கலையை ஊக்குவிக்கும் வகையிலும் மாநில அளவிலான சிலம்பாட்ட போட்டி நடத்தப்பட்டது. இதில் தூத்துக்குடி, மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி, நெல்லை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த சிலம்பாட்ட வீரர்கள் 200 மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டிகள் ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, வேல்கம்பு என 3 பிரிவுகளாக நடத்தப்பட்டது. இதில் 6 வயது முதல் 25 வயது வரையிலான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். கிங் மேக்கர் தேவராஜ் சிலம்பாட்ட பயிற்சி பள்ளின்னு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ மாநில அளவிலான சிலம்ப போட்டி மாபெரும் அளவில் நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ 20 மேற்பட்ட மாவட்டங்கள்லேருந்து வந்து சிலம்பில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. தனித்தனியாக ஒவ்வொரு ஈவெண்ட் மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, வேல்கம்பு 3 வகையாக வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்படும் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படும். இந்த சிலம்பத்தை வந்து ஸ்கூல் கேமில் சேர்த்துருக்காங்க, கேலோ இந்தியாங்கிறதுல சேர்த்துருக்காங்க. அரசாங்க வேலைவாய்ப்பு இதுகளில் வந்து 3% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இதை பூரா நாங்கள் ஊக்குவிக்கும் வகையில் இந்த போட்டியை நடத்திக்கிட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.